இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பிக்சர் சார்ட் வச்சு நீங்கள் எத்தனை வித எவ்வளோ விதமான கேம்ஸ் விளையாடலாங்கிறத நான் காமிக்க போகிறேன். ஸோ உங்களால் எப்படி முடியுமோ அதை பொறுத்து ஈதர் நீங்கள் பிக்சர்ஸ் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க, இல்லை ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கலாம், இல்லாட்டா சின்ன சின்ன படங்கள் இன்டர்நெட்லேருந்தோ மேகசின்ஸ்லேருந்தோ கலெக்ட் பண்ணி அதை ஒட்டலாம். அண்ட் சிம்பிளாக வேணும்னு அல்ஃபபெட்ஸ் பண்ணலாம், நம்பர்ஸ் பண்ணலாம். எடுத்த உடனே நிறையா இல்லாமல் ஃபஸ்ட்டு சின்னதாக ஆரம்பித்து அப்புறம் போக போக நீங்கள் பெருசாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கேம்ஸ் இதில் விளையாடலாம்? ஃபஸ்ட்டு கேம் எப்படின்னா, இந்த மாதிரி படங்கள் இருந்தால் டக்கு டக்குன்னு நேம் பண்ணுறது. ஸோ நாங்கள் அதில் ரேப்பிட் நேமிங் அப்படின்னா, ஸோ குழந்தை வந்து கையை வச்சுன்னு டக்கு 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 டக்குன்னு அந்த என்ன பிக்சர் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களோ அதை வந்து சொல்லிகிட்டே போகணும். பட்டர்ஃப்ளை, போட், கேட், சாக்லேட், ஸ்டார், ஐஸ்கிரீம், பால், சீப்பு, சன், இந்த மாதிரி. ஸோ இதே நேமிங்கை நீங்கள் டர்ன் டேக்கிங் கேமாக பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் ஒரு பிக்சர் பேர் சொல்லணும், குழந்தை அடுத்தது, திருப்பியும் நீங்கள், திருப்பியும் குழந்தது. ஸோ எடுத்த ஃபஸ்ட்டு இனிஷியலி செய்கிறதுக்கு நீங்கள் விரல் வச்சுட்டே வாங்க, குழந்தை சொல்லட்டும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்கன்னு கையை எடுத்துருங்க. நீங்கள் என்ன பிக்சர் பேர் சொல்கிறீங்களோ அது பக்கத்தில் இருக்கிற படத்தை குழந்தை நேம் பண்ணணும். ஸோ நீங்கள் கிரேப்ஸ் சொன்னீங்கன்னா குழந்தை கீ சொல்லணும், நீங்கள் சாக்லேட் சொன்னீங்கன்னா குழந்தை ஸ்டார் சொல்லணும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு கேம் எப்படி விளையாடுறதுன்னா, இதே படத்தை ரெண்டு ரெண்டாக வரைஞ்சிக்கிறது, அதை கட் பண்ணிடுறது, நடுவில் வச்சுக்கிறது அந்த படங்கள் எல்லாத்தையும். நீங்கள் ஒன்று மேட்ச் பண்ணணும், அடுத்தது உங்கள் குழந்தைய மேட்ச் பண்ண வைங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டர்ன் டேக்கிங் கேம் அப்படின்னா, வெயிட் பண்ணி நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நான் அப்படிங்கிறது வரத்துக்கு. ஆனால் இந்த டர்ன் டேக்கிங் ஸ்கில்லுங்கிறது பேச்சு கற்றுக்கிறதுக்கோ எந்த விஷயம் கற்றுக்கிறதுக்கோ ரொம்ப முக்கியமான ஸ்கில் இது. ஸோ இது ஒன்று விளையாடலாம். இல்லை இதெல்லாம் எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, என் குழந்தைக்கு இதை விட கொஞ்சம் டஃபராக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாம். இதுக்கு கியூ கார்ட்ஸ் அப்படிம்போம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கார்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படின்னா, ஸோ இங்கே கார் போட்டிருக்கீங்க, ஆரோஸ் போட்டு ஒரு பாக்ஸ். ஸோ கார் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு குழந்தை தேடணும். ஓகே, கார், கார்லேருந்து ரைட், ஸோ ரைட், அப்புறம் மேலே, ஸோ அப், திருப்பியும் ரைட், திருப்பியும் ரைட், திருப்பியும் டவுன். ஸோ இங்கே என்ன இருக்குது? சிசர்ஸ். ஸோ ஈதர் உங்கள் குழந்தையால் முடியும்னு இங்கே சிசர் வரையணும், இல்லை ஏதாவது ஒரு பிளாக்ஸோ பீட்ஸோ, இல்லை வீட்டில் இருக்கிற கடலை, பூண்டு, சாம்பார் வெங்காயம் எது வேணாலும் கொடுக்கலாம், அதை எடுத்து அது மேலே வைக்க வேணும். இது ஒரு கேம். இதை விட இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கியூ கார்டு அல்ஃபபெட்ஸை போட்டுடுறது. ஸோ இங்கே என்ன படம் இருக்கோ அந்த படத்துது ஃபஸ்ட்டு அல்ஃபபெட். ஸோ இது லயன். ஸோ லயன் ஸ்டார்ட்ஸ் வித் எல். ஸோ எல் எங்கே இருக்குது? இங்கே. எல்லேருந்து என்ன போட்டிருக்கு? கீழே போ. ஸோ கீழே போயாச்சு. அப்புறம் லெஃப்ட், திருப்பியும் லெஃப்ட், திருப்பியும் கீழே. ஸோ இங்கே வந்து சி வந்திருக்கு. ஸோ அந்த சி எழுதணும். இன்னும் கஷ்டமாக்கணும்னா சியிலேருந்து ஒரு வார்த்தை எழுது. இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கியூ கார்ட்ஸை கொடுத்துட்டு இந்த ஷீட்டை கொடுத்துட்டு குழந்தைய தனியாக உட்கார வச்சு குழந்தைய பண்ண வைக்கலாம். இல்லை நிறைய பசங்க இப்போ லீவில் வீட்டில் எல்லோரும் இருக்காங்கன்னா எல்லோரும் சுற்றி உட்காடுறது, எல்லார் கையிலையும் கியூ கார்ட்ஸ் கொடுக்கறது, அவங்கவுங்க டர்ன்ஸ் எடுத்து 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 செய்கிறது. இந்த மாதிரி விதவிதமாக நீங்கள் இது சிம்பிளான ஒரு கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கட்டாயமாக சொல்லுங்கள் எப்படி போச்சுங்கிறது.